காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். டாக்டர் கேக்கலாம். டாக்டர், டாக்டர் ஜானு இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? கௌதம் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர், அத்தையோட உடம்புக்கு என்னதான் பிரச்சனை? கௌதமுக்கு வந்த அதே பிரச்சனை தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச அளவு கடந்த பாசம்தான். அந்த பாசம்தான் இவரை ஹாஸ்பிடல் வரைக்கும் வர வச்சிருக்கு. டாக்டர், நான் ஜானுவை பார்க்கலாமா? ஷூர், போய் பாருங்க. கௌதம், எங்க நம்ம புள்ள வந்துட்டாங்க. கௌதம் வந்துட்டியாப்பா, எங்க போனப்பா நீ? கௌதம் அனாதா ஜானு, அனாதா. கௌதம், நீ எங்க செல்லும் போன? என்ன விட்டுட்டு நீ எங்க போன? ஜானுவ விட்டுட்டு எப்படிப்பா போன? பாரு, நீ ஒரே நாள் இப்படி அழைச்சு போயிட்டியப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? இந்த ஜானுவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? ஏன் கௌதம், நீ என்ன வெறுத்துட்டல்ல? ஆமா, இல்லைன்னா என்ன விட்டுட்டு போயிருப்பியா? நீ என்ன விட்டுட்டு போனா நான் எப்படி இருப்பேன்? என்னால உன்னை வெறுக்க முடியுமா சொல்லு? நீ இல்லைன்னா எனக்கு சாஞ்சுக்கிறதுக்கு தோலே இல்லை கௌதம். நீ போனது போனியே, ஒரேடியா என்ன கொன்னுட்டு போயிருக்கணும். என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? எப்படி பேச சொல்ற? ஒரு நாள் முழுக்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டல்ல? என்ன பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா நீ? என்னலமே என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஹாஸ்பிடல்ல இருக்கேன் கௌதம். ஏம்பா, நீ இல்லாத குறைய இந்த ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துருமா? இல்ல உன் பாசத்தை தான் இந்த மருந்தெல்லாம் எனக்கு கொடுக்குமா சொல்லு? நான் சுவாசிக்கிற மூச்சே நீதான் கௌதம். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல கௌதம், முடியாது. அத்தை அழாதீங்க அத்தை, அதான் கௌதம் வந்துட்டாரு. வந்துட்டான், வந்துட்டான், வந்துட்டான். ஆனா எங்க போனான்னு கேளு, எதுக்காக விட்டுட்டு போனான்னு கேளு. ஏம்பா, என்ன நடந்தாலும் அப்படியே இங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவியா நீ சொல்லு? கௌதம், நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உன்னை எங்க கையில வாங்கும் போது நாங்க வாரிசா நினைச்சிட்டு வாங்கலப்பா. எங்க வாழ்க்கையே கையில கொடுக்கற மாதிரி சந்தோஷமா வாங்கணும். என்னதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டாலும் சாகும் போது தாய்க்கு தலை பிள்ளையும் அப்பாக்கு இளைய பிள்ளையும் கொல்லி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க எங்க புள்ள கௌதம் தான் எங்க ரெண்டு பேருக்கும் கொல்லி போடணும்னு ஆசைப்பட்டோம் தெரியுமா? எனக்கு தெரியும் நீ என் வயித்துல பொறுக்கலன்னு தெரியும். ஆனா உன்னோட வாரிசு இந்த வீட்டுல பொறுக்கணும்னு நாங்க எவ்வளவு ஆசைப்படுறோம். அந்த ஆசையெல்லாம் கெடுத்து விட்டுட்டியப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது பாலுக்காக அவ்வளவு அழுவ. ஆனா என்கிட்ட தாய்ப்பால் இல்லையே, அப்போ உங்க அப்பாதான்
காசு கொடுத்த ஒரு பொம்பளைய பாலுக்காக கூப்பிட்டாரு. ஆனா நான் சொல்லிட்டேன் கௌதம், முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் தான் என் கௌதம்க்கு பால் கொடுப்பேன், என் பாசத்தை வந்து பாலாக்கி உன்னை வளர்ப்பேன்னு நான் சொல்லிட்டேன். முதலாவதா பிடிச்ச பிடி இது வரைக்கும் நான் விடவே இல்லை கௌதம். ஆனா நீ இந்த பிடிய விட்டுட்டு என்ன விட்டுட்டு போகணும்னு பார்த்தல்ல. உனக்கு யாரும் இல்லைன்னு யாரு சொன்னா? நான் இருக்கேன்பா, உன் அம்மா நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு. ஏன் உனக்காகவே அழுதுட்டு இருக்காளே உன் பொண்டாட்டி, அவளும் இருக்கா. நீ யாருமே இல்லைன்னு எப்படி நினைச்ச? ஒரு லெட்டர் எழுதிட்ட அப்படியே போயிட்ட. நீ காணாம போனதும் ஜானகியும் இலக்கியாவும் அழுத அழுக இருக்கு, அது நீ கொஞ்சமாத யோசனை பண்ணி பாத்தியா? பிளீஸ்பா, இப்ப எதுக்குப்பா அதை பத்தி பேசணும்? ஜானு, சாரி ஜானு, நான் நம்ம வீட்டுக்கு ரத்த சொந்தம் இல்லைன்னு சொன்னதும் என்ன மட்டும் தனியா பிரிச்சு விட்ட மாதிரி மனசுல ஒரு தனிமை வந்துருச்சு. அதனாலதான் வெறுத்து போய் கிளம்பிட்டேன். நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத பையனான்னு என்னையே அறியாம பயந்து போயிட்டேன். வாய மூடு, உனக்கு யார் சொன்னா உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு? நாங்க இருக்கோம், எப்பவுமே உன்னோடதான் இருப்போம். உன்ன வயித்துல சுமக்காத குறைய வந்து நான் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இத பாரு, நீ தத்து புள்ளையா சொந்த புள்ளையான்லாம் தெரியாது. நீ தான் என் புள்ள, நீ தான் எல்லாமே எங்களுக்கு, நாங்க தான் உனக்கு எல்லாமே. நீ எங்க புள்ளப்பா, அந்த தெய்வம் வரமா கொடுத்த எங்க புள்ள. இது பாரு கௌதம், நாங்க நீ எங்க புள்ள இல்லைன்னு சொல்ற நாள்ல இந்த ஜானமும் உங்க அப்பாவும் உயிரோடையே இருக்க மாட்டோம். சொல்லாத ஜானு, ப்ளீஸ். பின்ன எப்படி பேச சொல்ற? எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றியே. எங்களுக்கு குழந்தை இல்லாத நேரத்துல நீ தான் எங்களுக்கு குழந்தையா கிடைச்ச. அம்மா அப்பாங்கிற ஸ்தானம் நீ தான்ப்பா எங்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்த. நீ எப்படி எங்களை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிற? இந்த தங்கத்தை என் வயித்துல சுமக்கலையேன்னு நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? யாருமே இல்லைன்னு மயக்கமாகி நீங்க உயிருக்கு போராடினீங்க. கௌதமே இல்லைன்னு மயக்கம் போட்டு விழறாங்க. இனி இப்படி ஒரு முடிவை என்னைக்குமே எடுக்காதீங்க. என்னப்பா என்னப்பா யோசிக்கிற? இத பாரு, இனி எங்களை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் உன் மனசுல வரவே கூடாது. நீ எப்பவுமே எங்க கூடதான் இருக்கணும். இலக்கியா, எப்படி இங்க வந்தா? எப்படி இவனை கூட்டிட்டு வந்த? வசந்த் இவரை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ண அத்த, ஓடி போய் நானும் கூப்பிட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் அழுது கெஞ்சி எல்லாம் பார்த்தேன், அசையவே இல்லை. அப்ப பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரேவதி அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. உடனே ஜானுவை நான் பார்க்கணும், ஜானுக்கு எதுவுமே ஆக கூடாது, வா போலான்னு பதறிட்டு ஓடி வந்தாரு. அவருக்கு இருந்த கோவம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இவ்வளவு பாசம் இருக்கும் போது எதுக்குப்பா எங்களை விட்டுட்டு போன? இனி எங்களை விட்டுட்டு எப்பவுமே போக கூடாது கௌதம். நீங்க இருக்கிற இடம் தான் கௌதம்க்கு கோவில், அதுல எங்கயும் போக மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.